அட என்னங்க சொல்றீங்க, அடுத்த பெண் சாமியார் உதயமாயிட்டாங்களா? அடா பாவிகளா, பக்தர்களோட சாமியார்கள் எண்ணிக்கை ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கே தமிழகத்துல அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி சாதனா வீடியோவை நெட்டிசன்கள்லாம் பயங்கரமா தீயா பரப்பிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படிங்கறத டீட்டெயிலா இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க. சமீபத்துல தான் தமிழகத்துல அன்னபூர்ணி அம்மா அரசு அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்ல நான் வந்து அம்மனாகவும் நான் சக்தியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அருள்வாக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தீபாராதனை காட்டுறது என்ன, அவங்களுக்கு வந்து பூ போட்டு வரவேற்கிறது என்ன, இந்த மாதிரி தன்னை ஒரு சாமியாராகவே வரையறுத்து அவங்க வந்து வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அது போக அவங்க யாருன்னு ஹிஸ்டரிய பார்க்கும்போது அவங்க சொல்வதெல்லாம் உண்மையில வந்து பங்கேற்று இருந்தாங்க. சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில திருமணத்தை கடந்த உறவு காரணமா அவங்க வந்து அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று இருந்தாங்க. அதனால ரொம்பவே சர்ச்சையாச்சு. அது போக அவங்க வந்து அளித்த சமீபமான பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் சக்தியா இருக்கேன், நான் சக்தியா இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்ட வீடியோ எல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆனா இப்ப வந்து திருச்சி சாதனா அவர்கள் வந்து சாமியார உருவெடுத்துக்கிறாங்க. யார் இந்த திருச்சி சாதனை பாத்தீங்கன்னா, இவங்க வந்து காத்துக்கருப்பு கலை அப்படிங்கிறவர் கூட அதிகமா டிக்டாக் எல்லாம் பண்ணி போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சில வெப்சீரிஸ், அதுக்கப்புறம் நிறைய கிளாமர் டான்ஸ் இதெல்லாம் அவங்க வந்து போட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க வந்து ஒரு அம்மனா வந்து கெட்டப் போட்டு அப்படி மூச்சு இறச்சி இறச்சி விட்றாங்க. அவங்கள சுத்தி அம்மா உன்னை நம்பிதாமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் எல்லாம் அழுறாங்க. அதே மாதிரி தீபாரணம் காட்டுறாங்க, கொட்டடிச்சு சாமியாட வைக்கிறாங்க. இந்த வீடியோ தான் இணையதளத்துல பயங்கரமா வைரலா பரவிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து ஏதாவது ஷூட்டிங்கா இருக்கும் அதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஷூட்டிங்ல இந்த லெவலுக்கு அழுது தீபாரணம் காட்டுவாங்களா, காலெல்லாம் விழுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடும் ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. ஆனா இந்த வீடியோட உண்மைத்தன்மை இன்னும் கொஞ்ச நேரத்தை வெளியே வந்துடும், அதையும் நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். இது போன்ற செய்திகள் நம்ம ஏசியாவில் தமிழ்ல வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஏசியாவில் தமிழ் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செஞ்சுட்டல்ல சம்பவம் பண்ணிட்டல்ல, 2021 கடைசி நாட்களானாச்சும் பீஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது வந்துட்டல்ல 2021 என்னடா என்ன கஷ்டம் வந்தாலும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டல்ல. ரைட்டுங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். மழை வருது, மழை வருது, கூடை கொண்டு வா. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிரச்சனையை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வீடியோவில் சும்மா ரேண்டமாக ஒரு செலிப்ரேஷன் மோடுங்கிறதுனால சும்மா நம்ம ரேண்டமாக இருக்கிற ட்வீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு படிச்சுட்டு போயிடலாம், ஜாலியாக போயிடலாம், அவ்வளோதான். ஸோ 2021 முடிய போகுது, கத்தம் போகையாக போகுது. ஸோ எடுத்து வச்சிருக்க ட்வீட்ஸ் என்னெல்லாம்னு வந்து பார்த்துடலாமா? பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ட்வீட்டு யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவுடையப்பன் அவர்களோட ட்வீட்டு தான். ஆவுடையப்பன் @ ஆவுடையப்பன் அவர் என்ன போட்டிருக்காருன்னா, ஆண்டு முடிவில் துணி கடைகள் ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்ணுற மாதிரி மழையும் இந்த ஆண்டின் ஸ்டாக் கிளியரன்ஸ் நடத்திட்டு இருக்கு. #சென்னை ரைட்ஸ். சம்பவம் செஞ்சிட்டல்ல. ஓகே.